வியாபார மக்களின் முதலீட்டு பணத்திற்கு அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி மோசடி செய்யும் நிதி நிறுவனங்கள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை எளிய பாமர மக்களிடம் அவர்கள் முதலீடு செய்யும் பணத்துக்கு அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்யும் நிதி நிறுவனங்களின் எண்ணிக்கை அண்மை காலமாக மிகுந்து கொண்டே போவது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் சாட்ஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்ய சொல்லி அந்நிறுவனத்தின் முதன்மை இயக்குநர் சந்தோஷ்குமார் என்பவர் பல்வேறு இடைத்தரகர்கள் மூலம் வலியுறுத்தியதன் அடிப்படையில் 5000 மேற்பட்ட பாமர மக்கள் பல கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக காவல்துறையில் குற்றச்சாட்டு அளித்துள்ளதை டாக்டர் பாரிவேந்தர் மேற்கோள் காட்டியுள்ளார். முதல் சில மாதங்களுக்கு அதிக வட்டி கொடுத்துவிட்டு அதன் பிறகு மொத்த பணத்தையும் சுருட்டி கொண்டு முதன்மை இயக்குநர் சந்தோஷ்குமார் தலைமறைவாகியுள்ளதாக கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை இழந்து தவிக்கும் பெரம்பலூர் தொகுதி மக்களின் நிலை தனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த மோசடி வழக்கில் குற்றவாளியின் தாய் மற்றும் மனைவியை கைது செய்துள்ள காவல்துறையின் நடவடிக்கைகள் பாராட்டிற்குரியது என்றாலும் தலைமறைவாகியுள்ள முதன்மை குற்றவாளி சந்தோஷ்குமாரும் அவரது கூட்டாளிகளும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கைது செய்யப்பட்டு இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுப்பதோடு அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்து பணத்தை மீட்க வேண்டும் எனவும் அந்த பணத்தை இழந்து தவிக்கும் ஏழை மக்களிடமே திரும்ப வழங்க வேண்டும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இனிவரும் காலங்களிலாவது அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பண மோசடி பேர்வழிகளிடம் ஏமாறாமல் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் என கூறியுள்ள பாரிவேந்தர் தமிழக அரசு இதுபோன்ற மோசடி நிறுவனங்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.